நண்பர்களே, இன்று நாம் யாவரும் சேர்ந்து முதலாம் சங்கீதத்தை வாசித்து தியானிக்க போகிறோம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். தியானம், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த சங்கீதம் நமக்கு வேதத்தை தியானிக்கும்படி கற்றுக் கொடுக்கிறது. அப்படி நாம் தியானிக்கும் பொழுது நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்று பட்டியலிட்டு காட்டுகிறது. வேதத்தின் மேல் வாஞ்சையாயிருந்து இரவும் பகலும் வேதத்தை தியானிப்பவன் நல்ல தண்ணீர் அருகே நடப்பட்ட மரத்தை போல அதினதின் காலத்தில் நல்ல கனியை தந்து இலையுதிராமல் பசுமையாய் எப்பொழுதும் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆம், வேதத்தை நாம் வாசிக்க வாசிக்க நம்முடைய ஆத்துமா நன்றாய் தண்ணீர் பாய்ச்சப்பட்ட மரம் போல செழித்து வளருகிறது. ஆவியின் கனிகள் நம்மில் உண்டாகிறது. நாம் செய்வதையெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். காரணம், நாம் அவரது வசனத்திலே நாட்டப்பட்டு அவரது வசனத்தின்படி செயல்படுகிறவர்களாயிருப்போம். எப்பொழுதும் கர்த்தருக்குள் நாம் செழித்து வளருகிறவர்களாயிருப்போம். ஆனால் வேதத்தின் மகத்துவத்தை உணராமல் துன்மார்க்கமாய் வாழுகிற துன்மார்க்கரோ அப்படி பசுமையாயிருப்பதில்லை. அவர்கள் பதரை போல காற்றில் பறக்கடிக்கப்படுகிறார்கள். அவர்கள் எதிலும் எங்கும் நிலைத்து நிற்க முடியாமல் போகிறார்கள். அனுதினமும் வேதத்தை கருத்தாய் வாசிப்போம். ஆவியானவரின் துணை கொண்டு வேதத்தை அனுதினமும் நாம் தியானிக்கும் பொழுது அது நம் வாழ்வில், நம் சிந்தனையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். பேதைகளையும் வேதம் ஞானியாக்கும். வேதம் வாசிப்பதை ஒரு நாளும் புறக்கணிக்க வேண்டாம். ஒரு நாளில் குறைந்தது 5 வசனங்களையாவது வாசிப்பேன் என்று தீர்மானம் செய்வோம். நம் பிள்ளைகளுக்கும் நம் பேர பிள்ளைகளுக்கும் இந்த பழக்கத்தை கற்றுக் கொடுப்போம். அப்பொழுது நம் வாழ்வு பெரும் மாற்றத்தை காணும். நம் பிள்ளைகளின் வாழ்வில் செழிப்புண்டாகும். தவறான வழிகளில் நம் பிள்ளைகள் செல்லாதபடி வேதம் அவர்களை காத்து கொள்ளும். ஜபம். என்னை நேசிக்கிற என் அன்பு தகப்பனே, என் வாழ்வில் தனிப்பட்ட அக்கறை கொண்டிருக்கிற என் தகப்பனே, உம் வேதத்தை நான் கடைமுறைக்காக அல்லாமல் உண்மையாய் நேசித்து அதை வாசிக்க, அதன்படி செய்ய நான் விரும்புகிறேன். உம் வேதம் காட்டும் வழியில் நான் நடக்க எனக்கு பலன் தாரும் அப்பா. நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரம் போல நானும் உம்மிலே செழித்திருக்க எனக்கு உதவி செய்யும். துன்மார்க்கருக்கும் துன்மார்க்கமான காரியங்களுக்கும் என்னையும் என் குடும்பத்தின் பிள்ளைகள் அனைவரையும் விலக்கி காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.